சொந்தக்காலில் நீ நிற்கிறியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இப்பயே சொல்கிறேன் ஒவ்வொரு உழைப்பாளையும் ஒவ்வொரு வேலை செய்கிறவங்க ஒவ்வொரு லேபரும் யாரோட தயவ இல்லாத சொந்தக்காலில் நிற்கிற ஹீரோஸாக தான் நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன் அவங்க எல்லாருக்கும் என்னோட மே தின வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருஷமும் மே தினம் வரும்போது லீவ் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா உழைக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட்டு அவங்க ஒரு ஹீரோன்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எப்படி வந்து முக்கியமான நாட்கள் இந்தியாவில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கிற முக்கியமான எப்படி மரியாதை இருக்கும் அதே மாதிரி மே தினத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னா ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்துக்கு பயங்கரமான மரியாதை இருக்கு நம்ம பார்க்குற கட்டடம் நம்ம பார்க்குற ரோடு நம்ம நடக்கிற இது நம்ம வண்டி நம்ம காரு நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருள் ப்ரஷ்ல இருந்து சோப்புல இருந்து ஹேர் இருந்து நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு க்ளோத்து உள்ளங்கால் உள்ள சூர் இப்பயே சொல்றேன் உழைக்கிற தெய்வங்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஒவ்வொரு உழைக்கிற தெய்வத்துக்கும் நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் ஊருக்கு உழைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிச்சயமா மினிமம் ஒன் ஹவர் உங்கள் சந்தோஷத்துக்காக பாருங்க உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க எல்லாருமே ஏன்னா இன்னைக்கு நம்ம மனசு உடம்பு நல்லா இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும் ஸோ உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கங்க நீங்க உங்க எல்லாரையும் நான் பெரிய ஹீரோவாக பார்க்குறேன் முக்கியமாக லேபர்ஸ்ல நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா இந்த ப்ளூ காலரை விட ஒயிட் காலர்ஸை விட ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற சாதாரண வேலை ஆட்கள் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனா இந்த உழைப்பு நிறைய நேரத்தில் உழைப்பு திருடப்படுது எப்படின்னா கெட்ட பழக்கத்தால நான் எல்லாம் உழைக்கிற அண்ணனுக்கும் அக்காக்கோ சொல்றேன் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் ஆண்கள் சமுதாயத்திலே வந்துட்டு இருக்கு பெண்கள் சமுதாயம் வந்துட்டு இருக்கு ஒன்று தேவையில்லாத நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட கடன் வாங்குறது கையெழுத்து போட்டு நிறைய பெண்கள் அதை பண்ணுறீங்க வீட்டு செலவுக்காக கணவருக்கு உடம்பு செல்லுன்றதுக்காக உங்க ஃபேமிலியில சிச்சுவேஷன் என்ன பண்றீங்க கடன் வாங்கிடுறீங்க அப்படி கடன் வாங்கினா உண்மையாகவே உங்க குடும்பம் நடுத்த சீக்கிரம் வந்துடும் யோசிச்சு கணக்கெல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட பேசி இது தேவை பணம் எல்லாமே செக் பண்ணி வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணி வாங்க ஒன்று நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்க குடி வந்து எதுக்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்னா உண்மையாகவே ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிட்டு வாழ்க்கையில் ஏதோ ஜெயிச்சிட்ட உடனே உனக்கு வந்து ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக கொஞ்சோண்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் குடி இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அப்புறம் வந்து சில நேரங்களில் வந்து மெடிசின்ஸ்க்கும் அதை பயன்பட்டுச்சு ஆனால் இப்போலாம் எப்படின்னா ஜெயித்தாலும் குடி தோத்தாலும் குடி வாழ்க்கை வாழ்ந்தாலும் குடி மண்டேனும் கூடி டியூஸ்டேனா கூடி ஃப்ரைடேனா குடி எல்லா நாளும் குடி இப்படி சம்பாதிக்கிறது இப்படி போய் வைன் ஷாப்ல கொடுத்துடுறீங்க எல்லா அணுகளையும் கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன் தயவு செய்து உழைக்கிறவங்க குடி கொஞ்சம் குறைச்சிக்கங்க நான் குடியை விட்டுருன்னு சொன்னா நீ என்னை கோச்சுப்ப ஏன்னா நீ எனக்கு அண்ணன் எனக்கு தெரியும் தெய்வ செய்து குடிய குறைச்சிக்கொன்றத கையெடுத்து கும்பிட்டு உனக்கு கேட்டுக்கிறேன்னா நான் இப்போ சொல்றேன் எந்த வீட்டுல ஆண்கள் குடிக்கிறாங்களோ அந்த வீட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாளைக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க ஒய்ஃப் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாலும் உன்னால கேட்க முடியாது ஏன்னா குடியில இருக்கும்போது யாருமே உன்னை மதிக்கவும் மாட்டாங்க உன்னை மதிக்கலாம் ஒய்ஃப் மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க அடுத்தவங்க குழந்தை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க உன் குடும்பத்துக்கு மரியாதை வேணான்னா நல்லா குடி உடம்புக்கு எடுத்துப்போம் கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு பணக்கார்கிட்ட காசு இருக்குது பல நடிகர்கள்கிட்ட காசு இருக்குது ரெண்டு கிட்னியும் போனாலும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறதுக்கு லண்டன்லேயும் யூகேலேயும் சிங்கப்பூர்லேயும் போய் மாற்றிப்பாங்க பணக்காரன் குடித்தா அவனுக்கு ஜஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் லீவு ரெஸ்ட்டு ஆனால் ஏழை குடித்தான் அப்படின்னா ரெஸ்ட் இன் பீஸ் தான் முடிஞ்சிருச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நடு தெருவுக்கு வந்துருவாங்க இந்த உடம்பு ஒரு சுத்தமான ஒரு கோயில் மாதிரி அந்த கோவிலில் உன்னோட உயிர் சாமி மாதிரி உன் உயிரை அழகாக்கணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி வச்சுருவிலையே ஹாப்பி மேரிடே